ஹலோ விபோஸ் இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா இப்போது தமிழகத்தில் ஊரடங்கு உத்தரவு குறித்து பரவலாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு ஊரடங்கு உத்தரவு உண்மையிலே பரப்புவதா இல்லை பதந்தியை கிளப்புறாங்களா அரசு அப்படி என்ன தான் முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு மக்கள் பல குழப்பங்களில் இருக்காங்க இந்தியாவில் இப்போ பல மாநிலங்களில் கொரோனா தாக்கம் தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு இந்த கொரோனாவை எப்படியாவது கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாநில அரசுகளுமே இப்போது ஊரடங்கு உத்தரவில் கட்டுப்பாடுகளை ஏற்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க முக்கியமாக மகாராஷ்டிரா குஜராத் போன்ற மாநிலங்களில் இரவு நேர ஊரடங்கு அமலுக்கு வந்திருக்கு பேருந்து போக்குவரத்தை ரத்து பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு கடைகளுக்கும் கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க இதனால கொரோனாவை அந்தந்த மாநிலங்கள் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ அதே மாதிரி தமிழகத்திலேயும் கட்டுப்பாடுகள் வரப்போகுது கட்டுப்பாடுகள் ஏற்கனவே பிறப்பிச்சுட்டாங்க இருந்தாலும் தேர்தல் நடக்கிறதுனால அதிக கட்டுப்பாடுகளை பிறப்பிக்க முடியலை இப்போ மத்திய அரசும் ஒவ்வொரு மாநில அரசுகளும் ஆலோசனையில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் மத்திய அரசு சில முடி மாநில அரசு சில முடிவுகளையும் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க மத்திய அரசோ ஒவ்வொரு மாநில அரசுகளும் அந்தந்த மாநிலங்களில் கொரோனா தாக்கம் எவ்வளவு அதிகமாக இருக்குது அப்படின்றத பொறுத்து கட்டுப்பாடுகளை பிறப்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அது குறித்து மாநில அரசுகளும் தங்களோட மாநிலத்தில் எந்தளவுக்கு கொரோனா இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் கொரோனா அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கங்கே கட்டுப்பாடுகளை இப்போ பிறப்பிக்கிறதுக்கு பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு வந்துட்ருக்காங்க தமிழகத்தில் தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா ஊரடங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுவும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கொரோனாவும் இதே அளவில் அதிகரிச்சிட்டு வந்துட்டு இருந்தால் கட்டாயம் ஊரடங்கு உத்தரவு கடுமையாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீக்கிரமாகவே இதுக்கான அறிக்கைகள் வெளியாகும் ஆனால் இப்போதைக்கு கடுமையான ஊரடங்குக்கான எந்த முடிவையும் எடுக்கல ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கு இப்போ தேர்தல் நெருங்குறதுனால தான் உடனே எந்த முடிவையும் எடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க ஆனால் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பாக உடனே முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க இப்போதைக்கு மட்டும் கொரோனாவுக்கான முன்னேற்பாடுகளை பண்ணிட்டு வந்துட்டு அதாவது கொரோனா தடுப்பு மருந்து போடுறது கொரோனா முகாம்களை தயார் நிலையில் வச்சிருக்கிறது கொரோனா வார்டுல படுக்கைகளை தயார் நிலையில் வச்சிருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இருக்காங்க முக அணிகிறத கட்டாயம்னு சொல்லிருக்காங்க அப்படி அகினியா இருந்தா அவங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் தண்டனைகளும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கட்டுப்பாடுகளை பிறப்பிச்சா மட்டும் மக்களும் கட்டுப்பாடோடு இருப்பாங்கன்னு சொல்றாங்க இதை பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்